ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் துர்காஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டிக்கர் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஸ்டிக்கர் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து போட்டிருப்பேன், பட் ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து புரியாது. அதனால நான் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக என்னோடய ஸ்டிக்கர் கலெக்ஷனை நான் வந்து ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட வந்து பொறுமையாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. நான் போற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டோரேமான் ஸ்டிக்கர் வந்து காமிக்கிறேன். என்னோடய ரொம்ப ஃபேவரட் கார்ட்டூன் அது. அதனால தான் இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காலியாக இருக்கும், இருக்கிற கொஞ்சம் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோரேமான், நோபிட்டா எல்லாமே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாமே. அதே மாதிரி தான் யார் யாருக்கெல்லாம் டோரேமான் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டோரேமான், அதனால் நான் வந்து வாங்கிடுவேன். இந்த எல்லா ஸ்டிக்கர்ஸோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் 10 ருபீஸ் வாங்கினா அது வந்து என்ன ஸ்டிக்கர்ன்றதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அது வந்து அதே கவரில் நான் வந்து வச்சுருவேன். எப்பயுமே இந்த கவரில் தான் இருக்கும் ஸ்டிக்கர்ஸ், நிறைய பேர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பீங்க. நான் எப்பயுமே இதில் தான் வந்து வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அருள்ஜோதி சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருந்தேன். அங்கே வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கும், எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்ததுன்ட்டு வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்பி ஸ்டிக்கர். இந்த பார்பி ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெண்டு இருக்கும். ஆக்சுவலி நானும் என்னோட அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேமாக வாங்கினோம், பட் ஆனால் அவளுக்கு இந்த பிடிக்கல அப்படின்ட்டு எங்கிட்ட கொடுத்துட்டா. இப்போ ரெண்டு ஸ்டிக்கராக இருக்கும். பட் இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கலெக்ஷன் வீடியோ, ஸ்டிக்கர் கலெக்ஷன் வீடியோ, அந்த இதில் வந்து காமிச்சிருப்பேன். அப்படியே இருக்கும், இன்னும் நான் அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணல, இதுக்காவது யூஸ் ஆகிட்டு அப்படியே வச்சுருக்கேன். பட் ஆனால் இது எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை, அழகாக இருக்கின்றதுனால நான் அப்படியே வச்சுருப்பேன். அதே கவரில் தான் நான் எப்பயுமே வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து 5 ருபீஸ் தான் எல்லாமே. உங்கள் யார் யாருக்கெல்லாம் பார்பி பிடிக்குன்றதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்பி. என்கிட்ட நிறைய பார்பிஸ் இருக்குது, பார்பிஸ் டால் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எங்கள் அம்மாவோட ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்டிக்கருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சாமி ஃபோட்டோ போட்டு ஸ்டிக்கர். இதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது சிவன். ஸோ அந்த சிவன் ஸ்டிக்கர் மட்டும் அம்மா வந்து எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி இதில் எல்லா சாமி ஸ்டிக்கர்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் சாமி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்டிக்கர். அவங்க கிராஃப்ட் ஐட்டம்ஸில் இதுதான் அவங்க வாங்கின முதல் கிராஃப்ட் ஐட்டம்னே சொல்லலாம். இதில் வந்து பிள்ளையார், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயா, அப்புறம் சாய்பாபா, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா அருள்ஜோதி சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஸோ இது இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்டிக்கர். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் நிறைய கிராஃப்ட்டுக்கு இதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன், எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன கிராஃப்ட் பண்ணாலும் இந்த ஸ்டிக்கர் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ ஃபேவரட்டான ஸ்டிக்கர் எனக்கு டெக்கரேஷனுக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஹார்ட்டு. அதனால நான் வந்து பாதி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன், மற்றெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் இல்லை, கொஞ்சம் காலியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ். இது ஆல்மோஸ்ட் எல்லாமே காலியாகிடுச்சு, ஃபுல்லாகவே காலியாகிடுச்சுன்னே சொல்லலாம். இதில் ஒரு 2-3 பிரின்சஸ் ஸ்டிக்கர் தான் இருக்குது, 2 ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு பிரின்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் டிஸ்னியில் வந்து பார்ப்பேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிரின்சஸ்லாம். உங்கள் யாராக இருக்கலாம் பிரின்சஸ் பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க, அதனால் இது நான் பார்த்த உடனே வாங்கிட்டேன். அதே மாதிரி இது நான் என்னோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்க் ட்ராயர்ஸ்லாம் நான் வந்து நிறைய ஒட்டி வச்சேன், அதனால தான் இப்போ வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கவரில் தான் நான் வந்து எப்பயும் போட்டு வச்சுருவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை. ஸோ இதில் வந்து ரொம்பவே கிழிஞ்சிடுச்சு, இது நான் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டிக்கர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி அப்படியே தான் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் அப்படியே தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த பட்டர்ஃப்ளைனா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான். சில நிறைய கலர் கலரான பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குது, ப்ளூ கலர், க்ரீன் கலர், ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு ஸ்டிக்கர்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். உங்கள் யார் யாருக்கெல்லாம் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் பிடிக்குன்றது மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் தான், எல்லாமே 5 ருபீஸ் தான். நான் ஒன்றே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் 10 ருபீஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன ஸ்டிக்கர்ன்றது நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ அதே கவரில் நான் வந்து வச்சிடுறேன். நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் எப்பயும் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கவர்லேயே வச்சுக்கோங்க, தனியாக எங்கேயே போட்டுறதீங்க. போட்டிங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸும் வந்து ஒட்ட மாட்டேங்குது சரியா, வீணாக போயிடுது சொல்லணும் அப்படின்னா. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோசன் ஸ்டிக்கர். என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோசன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பிரின்சஸ் பிடிக்கும், பார்பிக் பிடிக்கும் எனக்கு, அதுக்கப்புறமேட்டு ஷின்சான் பிடிக்கும், டோரமான் பிடிக்கும். உங்கள் யார் யாருக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த 5x5 கார்ட்டூன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோசன் ஸ்டிக்கர். இது இந்த ஃபோசன் ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காலியாக இருக்கும். ஆனால் இந்த பார்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருப்பேன், அப்படியே வச்சுருப்பேன். இது ரெண்டுமே ஒன்றா தான் வாங்கினது, ரெண்டுமே ஒன்றா தான் வாங்கினது. ஆனால் இந்த ஃபோசன் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக காலி பண்ணியிருப்பேன், ஒரு 4-5 ஸ்டிக்கர் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறையா எடுத்து அந்த ட்ராஸ் சொன்னேன், அந்த டெஸ்க் சொன்னாலே அதில் வந்து ஒட்டி வச்சுருவேன், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால தான் இப்போ அடுத்த ஸ்டிக்கர் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஸ்டிக்கர். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரூட் ஸ்டிக்கர், பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஸ்டிக்கர் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச வாங்கின ஸ்டிக்கர் இது. ஸோ இதில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும், எல்லானா எல்லாமே இருக்காது, ஒரு 4-5 ஃப்ரூட் அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்டில் ஒரு 4-5 ஃப்ரூட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து வச்சிடலாம். யார் யாருக்கெல்லாம் ஃப்ரூட் ஸ்டிக்கர் பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊட்டியில் வாங்கினேன். நான் வந்து போய் சொல்லுவேன் நீங்கள் வந்து நம்பலாம், பட் கிடையவே கிடையாதுங்க. நான் நிஜமாலும் நான் இதை வந்து ஊட்டியில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் இது வந்து அங்கே வந்து நான் வந்து 10 ருபீஸ் வாங்கினேன். நான் சொன்னலையே 10 ருபீஸ் ஸ்டிக்கர் சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. இது வந்து மெடிசன் ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலி வந்து நான் ஊட்டிக்கு போகும்போது அங்கே வந்து வித்துட்டு இருந்தாங்க, ஒரு ஆண்டி வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஒரு 4 ஸ்டிக்கர் தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து என்கிட்ட ஒரு 10 ருபீஸ் இருந்ததா, ஸோ அதனால நான் அது 10 ருபீஸ் என்ன வாங்குறேன்ட்டு நான் இந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கினேன். அப்போ என்கிட்ட ஒரு 10 ருபீஸ் என்ன வாங்குறேன்னு தெரியாமல் நான் இந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கினேன். இந்த ஸ்டிக்கரில் வந்து ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சதுனால இருக்கும்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது. ஓகேவா, இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், மற்றபடி நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. இது என்ன குளுக்கோஸ், அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன், அப்புறம் நைஃபு, மெடிசன் அந்த மாதிரி இருக்குது. இல்லை இப்போ அதையும் நம்ம அந்த கவரில் எடுத்து வச்சிடலாம். இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் கொடுத்து வாங்கின ஸ்டிக்கர். மற்ற எல்லா ஸ்டிக்கரும் வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் தான், பட் இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 ருபீஸ் போட்டு வாங்கினது. இது வந்து ஊட்டியில் வாங்கினதுனால இதோட ரேட்டு எக்ஸ்ட்ரா 5 ருபி இருக்குமா இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் இங்கே லோக்கல் ஷாப்பில் இது வந்து விற்குமானு எனக்கு தெரியல. பட் ஆனால் நல்லா இருந்தது, எனக்கு அதை பிடிச்சிருந்தது இதை எடுத்தேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, அதனால தான் இதை எடுத்தேன். நம்ம ஏதாவது கிராஃப்ட்டுக்கு இது வந்து யூஸ் ஆகும், ஸோ அதனால் இது நான் வந்து வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் வந்து ஒரு 2-3 ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், ஒன்றும் இல்லை 2-3 ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டிக்கர். ஸோ எல்லாருக்குமே ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும், நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் ஆச்சு. இதில் கொஞ்சம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன், இப்போதைக்கு என்கிட்ட இதுதான் இருக்குது. இதுவே நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும், நிறையா கலர் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் அது வந்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம அந்த கவர் உள்ளே போட்டு வச்சிடலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டிக்கரும். இப்போ உங்களுக்கு எல்லா ஸ்டிக்கரையும் வந்து காமிக்கிறேன், என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றதுன்றது சும்மா வந்து பாருங்கள் நீங்களும். ஸோ இதான் என்கிட்ட இருக்கிற மொத்த ஸ்டிக்கர் கலெக்ஷனே. ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு என்கிட்ட இது தான் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கிராஃப்ட் செய்யலாம். ஓகே, இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் எங்கேயே சின்ன வயசில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருந்தது, பட் அதெல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து புரியுது அப்போ நான் வந்து வேஸ்ட் பண்ணது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து காமிக்க போகிறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டடா, இதுதான். நம்ம வந்து பபுள் ரிவ்யூ அப்படின்ட்டு ஒரு குட்டி ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பபுளை நான் வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல்லாக அது வந்து ஊறுறதுலாம் காமிக்க முடியல, சாரி. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு, நீங்களே பாருங்களேன். ஊற வச்சுட்டு இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஜாலியாக இருந்தது விளாட்றதுக்கு, நல்லா புசு 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 புசுன்னு இருந்தது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது குட்டி குட்டியாக இருக்குது பபுள்ஸு. சிலதில் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா, பட் ஆனால் இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்குது பபுள்ஸு.
பட் ஆனால் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லா பேக்கெட்ஸையும் போட்டுட்டேன், இல்லை சாரி எல்லா பேக்கெட்ஸும் நான் வந்து போட்டுட்டேன். எல்லா பேக்கெட்ஸும் போட்டுட்டு இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது பார்க்குறதுக்கு. உங்கள் யாராருக்கெலாம் பபிள் பிடிக்குன்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளவுதான், இதுதான் என்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் கலெக்ஷன். அப்புறம் வந்து பபிள் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளவுதான் நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வீக்கில் இருக்க பெலிகானை டேப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னுட்டு, ஓகே இப்போ நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவுதான் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் மை video. Bye bye, see you on next video guys.